Hello everyone, welcome back to our YouTube channel Talk and Mock. Thanks for being here. If you are first time coming to our channel, subscribe to our notification enable panikitingana namma videos upload pannalum ungalku notifications vandrum. Adhe maadhiri Talk and Mock abingra Telegram channel, quiz group, discussion group irukku. Angala join panikitingana indha maari videos kana updates and PDFs ellame ungalku kadaikum. Inikana word of the day namma paakalam. Adhukku munnadi sir oda Unacademy profile la follow panikitingana Unacademy la sir oda classes ellame neenga paathukalam. Top educators oda top batches ellame launch a irukku. Interested ah irundinga na enroll panikonga. Subscribe pannumbodhu Talk and Mock alladhu narration abingra code use panikitingana ungalku percentage discount kadaiku vera edavadhu doubt appadinaalum neenga sara contact panninga sir guide panvaru iniki 7 pm vandu weekly ca revision quiz irukku february month nudiya third week quiz dhaan idukana link description la irukku click panni enroll pannitingana ungalku class ku munnadi notifications vandrum inikana enna editorial la nama words eduthirukom appadina the relax section of afspa is welcome but the demand for full ripple should be considered appdin solliranga nama northeastern state la ella inda armed forces special power act appdin solliterukom adu remove pandrathu patti discuss panniranga பத்தின ஒரு ஆர்டிக்கல் தான் இன்னைக்கு ஆன எடிட்டோரியலா இருந்துச்சு அதுல இருந்து தான் வேர்ட்ஸ் நம்ம எடுத்திருக்கோம் ஃபர்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம் vociferous அப்படின்னா அஜெக்டிவ்னு சொல்றாங்க எக்ஸ்பிரசிங் யுவர் ஒப்பீனியன் ஆர் ஃபீலிங் இன் அ லவுட் அண்ட் கான்ஃபிடென்ட் வே அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஸ்ட்ராங்கா ஒரு ஒப்பீனியனா எப்பவுமே வச்சுட்டே இருக்கும் அப்படின்னா அதுதான் vociferous அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம் vociferous கிரிட்டிக் ஆஃப் அ ஃபாரின் பாலிசி இப்போ ஒரு ஃபாரின் பாலிசி இருக்கு அப்படின்னா அதுக்கு எகேன்ஸ்டான கிரிட்டிக் அப்படின்றது வந்து எப்பவுமே ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்கான ஒப்பீனியனா வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு நெக்ஸ்ட் பார்க்கலாம் தி மைனாரிட்டி பாப்புலேஷன் பிகம் மோர் வாசிபரஸ் இன் இட்ஸ் டிமாண்ட் மைனாரிட்டி பாப்புலேஷன் வந்து அவங்களுடைய டிமாண்ட்ஸை வைக்கிறதுல எப்போவுமே ஸ்ட்ராங்காக எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க ஒப்பீனியன்ஸை அப்படின்னு சொல்லலாம் கான்ஃபிடென்ட் வேல அவங்களுக்கு வந்து அவங்களுடைய டிமாண்டை கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓசிஃபரஸ் அப்படின்னா இதுக்கான சினானிம் பார்த்துட்டோன்னா அவுட் ஸ்போக்கன் வெளிப்படையாக பேசுறதுன்னு சொல்லலாம் ஃபுல் த்ரோட்டட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த தான் நம்ம சத்தமாக சொல்லுவோம் இல்லையா அதுதான் ஃபுல் த்ரோட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க டைரெக்டாக சொல்கிறது விகரஸாக ஒரு விஷயத்த சொல்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஓசிஃபரஸ் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பீஸ் மீல் இஸ் அன் அப்ஜெக்டிவ் ஒரு அட்வர்ப் ரெண்டுமாவே செயல்படும்னு சொல்கிறாங்க சில வேர்ட்ஸ் எப்படி நவுனாவும் வேர்பாகவும் செயல்படும் அதே மாதிரி இந்த வேர்ட் வந்து அப்ஜெக்டிவாகவும் அட்வர்பாகவும் செயல்படும்னு சொல்லியிருக்காங்க டன் ஆர் ஹேப்பனிங் அ லிட்டில் அட் அ டைம் அப்படின்னு சொல்லலாம் ஏதோ ஒரு விஷயம் வந்து சின்ன சின்னதாக நடக்குது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது அப்படின்றது தான் பீஸ் மீல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நாட் டன் அக்கார்டிங் டு எ பிளான் பட் டன் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வேஸ் நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம் இந்த டைமில் இதை இதை பண்ணணும் இப்படி பண்ணிடணும் இதுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வச்சுருப்போம் பட் அது வந்து நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்காமல் ஏதோ ஒரு டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு வேறு டைமில் நடக்கிறது தான் பீஸ் மீல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அன்ஃபார்ச்சுனேட்லி எவ்ரி திங் இஸ் பீயிங் டன் பீஸ் மீல் நம்ம ஒரு விஷயம் இப்படி தான் நடக்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது வந்து சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு தி பீஸ் மீல் பாலிசிஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் டுக் அ லாட் ஆஃப் டைம் டு இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது சின்ன சின்னதாக இருக்கிற கவர்மெண்ட் பாலிசிஸ் வந்து ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டைம் எடுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பாலிசிஸ் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா அதை தான் இங்கே சொல்கிறாங்க இதுக்கான சினானிம் பார்க்கலாம் பீஸ் பை பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கிராஜுவலி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக அப்புறமா இன் ஸ்டேஜஸ் ஒரு ஒரு ஸ்டேஜ் தாண்டி மெதுவாக நடக்கிறது இன் ஸ்டெப்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பீஸ் மீல் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ரிடென்ஷன் இஸ் அ நவுன் தி ஆக்ஷன் ஆஃப் கீப்பிங் சம்திங் ஆர் ஆஃப் பீயிங் கெப்ட் அப்படின்னு சொல்லலாம் தமிழில் சொல்லணும்னா தக்க வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு விஷயத்த வந்து அப்படியே வச்சுக்கிறது தான் ஆக்ஷன் ஆஃப் கீப்பிங் சம்திங் அது அப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அதை தான் வந்து ரிடென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து தி கண்டினியூட் யூஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் பொசிஷன் ஆஃப் அ சம்திங் ஆர் சம் ஒன் அதுதான் கண்டினியூஸாக ஒரு விஷயத்த தக்க வச்சுக்கிறோம் நம்ம திடீர்னு முடிஞ்சிச்சுன்னா அது முடிஞ்சிடும் கண்டினியூஸாக கண்டினியூஸ் அப்படின்றது வந்து அது கொஞ்ச நாள் அப்படி தக்க வச்சுக்கிறது தான் கண்டினியூட் யூஸ் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம் தி ரிடென்ஷன் ஆஃப் ஓல்டு டெக்னாலஜி ஹேஸ் ஸ்லோடு தி கம்பெனிஸ் க்ரோத் கம்பெனியோட ஓல்டு டெக்னாலஜி அப்படின்றது வந்து கம்பெனியோட ஓல்டு டெக்னாலஜி நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கோம் தக்க வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அது வந்து கம்பெனியோட க்ரோத்தை ஸ்லோ பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒஃபீஷியல் ஆர் ஃபோக்கஸிங் ஆன் ஜாப் கிரியேஷன் நாட் ஜாப் ரிடென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அஃபீஷியல்ஸ் வந்து புதுசாக ஜாப் கிரியேட் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர இருக்கிற ஜாப் அப்படியே தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை புது ஜாப் கிரியேஷனுக்காக தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுக்கான சினானிம் வந்து வித் ஹோல்டிங் கீப்பிங் மெயின்டெனன்ஸ் ஹோல்டிங் அது அப்படியே வச்சுக்கிறது தான் தக்க வச்சுக்கிறது அப்படின்றது தான் ரிடென்ஷன் அப்படின்ற மீனிங் நெக்ஸ்ட்டு ஸ்டெட்ஃபாஸ்ட்லி அப்படின்னு சொல்லலாம் இஸ் அன் அட்வர்ப் ஸ்ட்ராங்லி அண்ட் வித்தவுட் ஸ்டாப்பிங் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப உறுதியாக ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறது தான் ஸ்டெட்ஃபாஸ்ட்லி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுக்கான எக்ஸாம்பிள் ஷிவாஸ் ஸ்டெட்ஃபாஸ்ட்லி இன் சப்போர்ட் ஆஃப் விமன்ஸ் ரைட்ஸ் விமன்ஸ் ரைட்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ரொம்ப உறுதியாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஷி அக்ரீடு பட் ஸ்டெட்ஃபாஸ்ட்லி ரெஃப்யூஸ்டு டு அடாப்ட் ஆன் தி இஷ்யூன்னு சொல்கிறாங்க அவங்க அக்ரி பண்ணுறாங்க ஆனால் அந்த ஒரு
இஷ்யூவை அடாப்ட் பண்ணுறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஷீ ஸ்டெட்ஃபாஸ்ட்லி ரெஃப்யூஸ்டு டு ஸ்பீக், அவங்க உறுதியாக நான் பேச மாட்டேன் பேசுகிறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்டெட்ஃபாஸ்ட்லி அப்படின்னா ஸ்ட்ராங்லி அண்ட் வித்தவுட் ஸ்டாப்பிங் அப்படின்னு சொல்கிறான். ஸ்டெட்ஃபாஸ்ட்லிக்கான சினானியம் பார்த்துட்டோன்னா அடமெண்ட்லி, ஸ்டபர்ன்லி, ஃபிம்லி, சின்சியர்லி, பிரேவ்லி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சினானியம் பார்த்தாலே நம்ம அந்த வேர்டுக்கான மீனிங்கே நம்மளுக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு ரிப்பல் அப்படின்னா இஸ் அ வேர்புன்னு சொல்கிறாங்க. டு அஃபீஷியலி மேக் அ லா நோ லாங்கர் வேலிடு, ஒரு ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னா அதை வந்து கேன்சல் பண்ணுறது தான் ரிப்பல், பின்வாங்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதை தான் வந்து ரிப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 29 செனேட்டர் செட் தை ஒப்போஸ்டு ரிப்பல் ஆஃப் தி டெத் பெனால்ட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்போது டெத் பெனால்ட்டிக்கு பின்வாங்கிறத பற்றி பேசும்போது 29 செனேட்டர்ஸ் வந்து ஒப்போஸ் பண்ணுறாங்க, அது எதிர்க்கிறாங்க பின்வாங்கிறத அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட் லெஜிஸ்லேட்டர்ஸ் ரிப்பல் தி சேல்ஸ் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ்க்கான அந்த ஒரு சட்டம் இல்லை லாவை வந்து பின்வாங்கிட்டாங்க, பின்வலிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் எஃபர்ட்ஸ் டு ரிப்பல் தி லா ஹாவ் ஃபெயில்டு, இந்த லாவை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு முன்னாடி போட்ட எஃபர்ட் அப்படின்றது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான சினானியம் பார்த்துட்டோம்னா ரிவோக், ரிசன்ட், கேன்சல், ரிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம் டக்குன்னு. ஃபஸ்ட்டு வந்து வசிஃபெரஸ் அப்படின்னு சொல்லாங்கன்னா நம்ம ஒரு ஒப்பீனியன் வந்து ரொம்ப ஒப்பீனியன் இல்லை, நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் ஃபீலிங் இருக்கிறத வந்து ஸ்ட்ராங்காக நம்ம சொல்கிறது தான் வெசிஃபெரஸ் அப்படின்னு சொல்லலாம், ஃபெரஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பீஸ் மீல் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு விஷயம் நடக்கிறது, நம்ம எதிர்பார்த்த மாதிரி பிளான் பண்ண மாதிரி நடக்காமல் சின்னதாக ப்ரோக்ரெஸ் இருக்கிறத தான் பீஸ் மீல் அப்படின்னு சொல்லலாம். ரிடன்ஷன் அப்படின்னா வந்து தக்க வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லலாம், ஒரு விஷயம் அப்படியே கண்டினியூ ஆகிறது தான், கண்டினியூ ஆகி தக்க வச்சுக்கிறது அப்படின்றது தான் ரிடன்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெட் ஃபாஸ்ட்லி அப்படின்னா ஸ்ட்ராங்காக உறுதியாக ஒரு விஷயத்த பண்ணுறது, அதை தான் வந்து ஸ்டெட் ஃபாஸ்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்க, உறுதியாக இருக்கிறது, ஸ்ட்ராங் அண்ட் வித்தவுட் ஸ்டாப்பிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ரிப்பீல் அப்படின்னா பின்வாங்கிறது, ஒரு ஒரு சட்டத்தை வந்து ஒஃபீஷியலாக அந்த சட்டத்தை கேன்சல் பண்ணுறது, அது நோ லாங்கர் வேலிடாக இருக்கிறது தான் ரிப்பல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோதான் இன்னைக்கான வேர்ட்ஸு. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் செஷன் இருக்குது 7 PM February 3rd வீக்கினுடைய கரண்ட் அஃபேர்ஸ், இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா கிளாஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். தேங்க்யூ.